தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எய்டட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக TNSED அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் ஸ்டாஃப் மற்றும் ஹெச்எம் வந்து எப்படி வந்து அட்டண்டன்ஸ் வந்து போடுறது, மேலும் அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணணும்னா அதில் பார்த்துட்டேன்னு தெரியும், யூசர் நேம் அப்போ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க ஸ்டாஃபோட 8 டிஜிட்கான எமிஸ் ஐடியை என்டர் பண்ணணும். அது வந்து நமக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாஃபோட மொபைல் நம்பரோட மொதல் 4 கேரக்டர் என்டர் பண்ணும். அதாவது மொதல் 4 நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் அட் அப்படிங்கிற சிம்பிளை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இயர் ஆஃப் பர்த், அதாவது வருடத்தை மட்டும் அதை டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா லாகின் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ், அதுபோக ட்ரைனிங் அட்டண்டன்ஸ், ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். முதல்ல ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கீழே உள்ள முதல்ல இந்த மோர் அப்படிங்கிற ஒரு 3 டாட் ஒன்று தெரியும், அந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா டுடே ஸ்டேட்டஸ், அதுபோல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் வந்து இந்த க்ரீன் கலரில் சிங்க் பட்டன் இருக்கும். அந்த சிங்க் பட்டனில் முதல்ல இந்த டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்துட்டே தெரியும் டுடே ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சிங்க்டுன்னு வரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸையும் வந்து சிங்க் பண்ணிக்கோங்க. சிங்க் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் அசைன் பண்ணியிருக்கோ, அதாவது நீங்கள் என்னென்ன கிளாஸ் எடுக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ பர்டிகுலர் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த கிளாஸில் செக்ஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டே தெரியும் உங்களோட அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நேராக டேட் வந்து மென்ஷன் ஆயிரும். அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி அட்டண்டன்ஸ் போடலாம்னு அர்த்தம். இதே மாதிரியாக ஒவ்வொரு கிளாஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட செக்ஷனை வந்து டேப் பண்ண உங்களுக்கு இந்த டேட் வந்து அசைன் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்க, அதை சிங்க் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சிங்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக எல்லா ஆப்ஷன் சிங்க் பண்ணதுக்கப்புறம் பேக் ஆப்ஷன், அதாவது பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஹோம் ஆப்ஷன் வந்துடும். இப்போ வந்து மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எந்த கிளாஸுக்கெலாம் வந்து சிங்க் பண்ணமோ அந்த கிளாஸ்க்கு வந்து அட்டண்டன்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன், அதில் என்ன செக்ஷனோ செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ண உடனே நீங்கள் டேட் போட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க காட்டும். அது போக வந்து அவங்க நேம், அது போக ஃபோன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் அந்த பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து டேப் பண்ணி யாரெல்லாம் வந்து ஆப்சென்ட்டோ அவங்கள மட்டும் ஆப்சென்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் வந்து சேவ் அண்ட் சிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டேப் பண்ணணும். ஸோ இதே மாதிரியாக ஒவ்வொரு கிளாஸுக்கும் போயிட்டு நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்டண்டன்ஸ் சேவ் ஆயிரும். ஸோ அட்டண்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த சேவ் அண்ட் சிங்க் ஆப்ஷனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து பதிவாயிரும். ஸோ இதே மாதிரியாக ஸ்டாஃப் வந்து அவங்களோட அட்டண்டன்ஸை ஈஸியாக மார்க் பண்ணலாம். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ட்ரைனிங் வச்சிங்கன்னா ட்ரைனிங் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இப்போ அது தேவையில்லை. அடுத்தபடியாக ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணிக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஹெல்த் ஆப்ஷன் வந்து டேட்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சராக இருக்கீங்களோ, அல்லது வந்து எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் செக்ஷனை போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். குறிப்பாக ஐ ஸ்க்ரீனிங், அது போக வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்அப், பிஎம்ஐ, அது போக நியூட்ரிஷன் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்அப் வந்து செக் பண்ணுறேன். இதை மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்னாலும் சரி டேட்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பல விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து 36 கொஸ்டின்ஸ் கேட்குது. ஸோ இதே மாதிரியாக இந்த 36 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு வசதிகரமாக இருக்கும். ஸோ இதே மாதிரியாக எந்த ஒரு ஆப்ஷன்லையும் டேரெக்டாக போயிட்டு ஸ்டூடெண்ட்டோட ஹெல்த்தை ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். இது மாதிரி ஐ செக்அப் மாதிரியான விஷயங்களுக்கும் தனித்தனி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரியாக ஸ்டூடெண்ட்டோட ஹெல்த்தை ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். அது போக அவங்களோட இமேஜும் டேரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டாஃபை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தபடியாக ஹெச்எம் லாகின் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஹெச்எம் லாகினை பொறுத்தவரையும் அவங்க லாகின் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் ஒரு 11 டிஜிட் ஐடி வந்து ஹெச்எம் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு அவங்களோட எமிஸ் பாஸ்வேர்டை டேரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்எம்மோட லாகின் ஐடிக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஹெச்எம் ஐடி லாகின் வேறு, டீச்சர் ஐடி லாகின் வேறு. இப்போ ஹெச்எம் ஐடி லாகின் பார்த்துட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ், அப்போ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் இருக்கும். மேலும் ஓவரால் அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இப்போ லைப்ரரி மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ ஹெச்எம் வந்து எந்தெந்த ஸ்டாஃப் ஏதாவது லீவ் எடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா டேட் போட்டிருக்கும். இன்றைக்கி ஸ்கூல் ஃபுல் ஒர்க்கிங்கா, ஹாஃப் ஒர்க்கிங்கா, இல்லைனா பார்சியல் ஒர்க்கிங்கா அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து ஃபுல் டே அப்படிங்கிறதுனால ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை பாதிக்கு பாதி தான் எங்குது அப்படின்னா பார்சியலி, அதாவது நமக்கு வந்து பார்சியல் ஒர்க்கிங் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா வந்து ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ இதுக்காக வந்து நமக்கு டேரெக்டாக பாட்டம் சைடில் உள்ள இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நமக்கு டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு நமக்கு வழக்கம் போல் நமக்கு இந்த ஸ்டாஃப் ஐடியில் பார்த்த மாதிரி அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா
அதில் நாலு விதமான ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் லிஸ்ட், ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து முதல்ல இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை அந்த சிங்க் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனை ஒன் பை ஒன்னாக வந்து நான் சிங்க் பண்ணிடுறேன். இப்போது நாலு ஆப்ஷன் நீங்கள் சிங்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே சிங்க் ஐட்டம் அப்படிங்கிறத காட்டினதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லா விதமான கிளாஸும் காட்டும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டாஃப் வந்து அன்றைக்கி பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து எடுக்க ஸ்டாஃப் லீவுன்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு போயிட்டு டேரெக்டாக அந்த கிளாஸை வந்து சிங்க் பண்ணணும். வழக்கம் போல் நம்ம சிங்கரனைசேஷன் ப்ராசஸில் தான் இங்கே இருக்கும். ஸோ சிங்கரனைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அட்டன்ஸ் போட முடியும். ஸோ இது மாதிரியாக டேரெக்டாக ஒரு பர்டிகுலர் கிளாஸை சிங்க் பண்ணணும். ஒரு வேளை உங்கள் ஸ்கூலில் ரெண்டே ரெண்டு ஸ்டாஃப் தான் இருக்காங்க, அதாவது ரெண்டு ஈராசிரியர் பள்ளிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்களே அட்டன்ஸ் அந்த கிளாஸுக்கு போட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரியும் இன்னொரு ஆப்ஷனும் இதே ஆப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர் ஒரு கிளாஸ் வந்து டேரெக்டாக டேப் பண்ணிட்டு சிங்க் பண்ணிடுறேன். சிங்க் பண்ண உடனே டேட் வந்து டாப்பில் காட்டும். ஸோ இப்போ வந்து பர்டிகுலர் டேட்டுக்கு வந்து அந்த கிளாஸ்னு சிங்க் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் நான் ஹோம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் நான் வந்து என்னென்ன ஸ்டாஃப் ஆப்சென்ட்டோ அவங்க வந்து ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டாக அப்படிங்கிறத போட முடியும். இப்போ வந்து இதே மாதிரியாக ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இல்லை சைடில் வந்து இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்சென்ட்னா ஆப்சன் காட்டும். ஸோ இது போக லோக்கல் பாடி ஸ்டாஃப் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் வந்து ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டை போட்டுட்டு எல்லாமே ஆப்சன்ட் ப்ரெசென்ட் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து சேவ் அண்ட் சிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரியாக எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் ஆப்சென்ட்டாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து ப்ரெசென்ட் அல்லது ஆப்சென்ட் வந்து அந்த ஹெச்எம் வந்து டேட்டாக என்ட்ரி போடலாம். ஒருவேளை ஒரு பர்டிகுலர் கிளாஸோட கிளாஸ் டீச்சர் ஆப்சென்ட் ஆகிட்டாலோ இல்லை நான் வந்து ஹெச்எம்ஏ அவங்க எடுக்கிற கிளாஸுக்கு வந்து அட்டன்ஸ் போட நினச்சாலோ அதில் வந்து ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு டேரெக்டாக அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஹெச்எம்ஏ வந்து டேரெக்டாக அட்டன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரியாக அந்த ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லையும் யாரெல்லாம் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதில் டேரெக்டாக ஹெச்எம்ஏ வந்து டேரெக்டாக சிங்க் பண்ணதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் போடலாம். இதே மாதிரியாக எந்த ஒரு கிளாஸுக்கும் டேரெக்டாக ஹெச்எம்ஐ போய் டேரெக்டாக அட்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற சிங்க் அண்ட் சேவ் ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸில் உள்ள அட்டண்டன்ஸும் பதிவாயிரும். ஸோ ஹெச்எம்ஐ டேரெக்டாக இதில் அட்டன்ஸ் போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை ஹெச்எம் வந்து ஓவரால் கிளாஸில் வந்து யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து அதில் ஓவரால் அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஹோம் பேஜில் இருக்குது. இதை டேரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹெச்எம் வந்து எல்லா விதமான கிளாஸஸ்லையும் வந்து யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா விதமான ஸ்டேட்டஸும் வந்து இந்த ஆப்பில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா விதமான கிளாஸஸும் வந்து எனக்கு காட்டும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்ரீன் கலரில் மார்க் ஆகி காட்டும். அதாவது ஏதாவது ஒரு கிளாஸுக்கு வந்து அட்டன்ஸ் போட்டுட்டேன்னா எந்த கிளாஸுக்கெலாம் அட்டன்ஸ் போட்டிருக்காங்க அது எல்லாமே க்ரீன் கலரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க் பண்ணி காட்டும். இதே மாதிரியாக அந்த பர்டிகுலர் கிளாஸோட எல்லா விதமான அட்டண்டன்ஸும் வந்து ஒரே இடத்துலேருந்து இந்த ஆப் மூலமாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியாக ஸ்டாஃப் மற்றும் ஹெச்எம் ரெண்டு பேருமே வந்து ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அதுபோக ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் வந்து யாரில் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் அப்படிங்கிற என்ட்ரி போடுறதுக்கு அதுபோக ஹெல்த் செக்அப் பண்ணுற மாதிரி பல விதமான ஆப்ஷனை வந்து இந்த ஆப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆப்பை பற்றி உங்கள் கொலீக்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் வணக்கம்.